செக்க வாங்கிட்டோம். தம்பி முருகா, வணக்கம் முருகா. வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். முதல்ல ஆளை விடுங்க, இந்தாங்க பிடிங்க. என்ன முருகா, செக்கு கேட்ட பணத்தை கொடுக்குறீங்க முருகா? நீங்க ஒரு டைப்பான ஆளா இருக்கீங்க. நேத்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணீங்க தெரியுமா? கொஞ்சம் கூட வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ண முருகா? அதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போ 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 முருகா. டென்ஷன் ஆயிடுவ. ₹1,500 வேலை வந்துருச்சு. பண்ணுங்க சார். என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? சார், நீங்க ரெகுலர் கஸ்டமர் தான் ஞாபகம் இருக்கும். நீங்க இப்பவும் அப்போ வரவர் போல இருக்கு. இதுக்கு முன்னா நம்ம எங்க சந்திச்சிருக்கோம்? ஆமா, நீ பெரிய பில் கிளீனர், நான் குஜராத் பாரு, நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது. ஏய், 3 மாசத்துக்கு முன்னாடி நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட்னு ஒரு அட்ரஸ் சொல்லி, இது ஒரு வேலையை நினைச்சுக்காதீங்க, ஹெல்ப்பா நினைச்சிங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அங்க விட்டுருங்கன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, நீங்க அந்த பாத்தீங்களா? 3 மாசம் லட்சியத்தோட வாழ்ந்துருக்கீங்க சார். சந்திராவை பார்த்தது எல்லாருமே அப்படிதான். சந்திரா கூட ஒரு நாளாவது இருந்துரும் நினைப்பாங்க. அதத்தான் நீங்க நினைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு லட்சியவாதி சார். நான் லட்சியவாதி தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் என்ன விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னா நான் ஒன்ன வாங்கிட்டு சொல்லிட்டேன். நீ என்ன மாமா வேலை பாக்க வச்ச, நான் இப்போ ஒன்ன மாமா வேலை பாக்க வச்சிட்டேன். ஆக மொத்தம் நான் உன்னை பழி வாங்கிட்டேன். இது என் தொழில் சார். 10 பிள்ளை கூட்டு சொன்னீங்களா, கூட்டு வர்றேன். 10 பாட்டில் வாங்கிட்டு சொன்னீங்களா, வாங்கிட்டு வர்றேன். இது என் கேரக்டர் சார். இது வேற செல்லு. ஹலோ, நீயா? 5 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? பிக்கப் பண்ற நாமையா வர்றையா? சந்திரா, சார் ரொம்ப டென்ஷன் இருக்காரு. சார் நல்லா கவனிச்சுக்க, வர்றேன் சார். ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? லைஃப்ல ஜாலியா இருக்கணும். ஜாலியா? உன் கூட வா. என் பொண்டாட்டி பாத்திருக்க நீ, லட்சுமி, மகாலட்சுமி. அவ கால் தூசிக்காவே நீ. என் பொண்டாட்டி தவிர நான் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பின்ன எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நான் பஸ்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனேன். அப்ப ஒரு வார்த்தை, ஏய், நீ பாக்குறது மாமா வரடான்னு சொல்லிருக்கலாம்ல? சொன்னியா நீ? இல்ல. அதுக்கப்புறம் அந்த சொட்டத்திலேயே விஎஸ்ஓபி பாட்டில் வாங்கிட்டு சொன்னான். அப்பாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? சொன்னியா? இல்ல. அதான், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, சுத்தமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுலயே உனக்கு பொம்பளை கேட்கறா? ஐயோ ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. ஐயோ, போலீஸ் வந்துச்சு. என் பொண்டாட்டி மனசு தெரிஞ்சு, என் பொண்டாட்டி தெரிஞ்சா தற்கொலை பண்ணிக்கோல. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே, எங்க ஒளியிறது, என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ ஐயோ, யோ என்னையா, போலீஸ் வந்தா என்ன? இப்போ எதுக்கு இந்த குதி குதிக்கிற? என்னது, போலீஸ் வந்தா என்னவா? நாளைக்கு பேப்பர்ல பேசாம உட்காரியா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னு ஆயிடாது, ஒன்னு ஆகாது, உட்காரியா. முதல்ல ஒரு வீடு பாருங்க, தனியா குடுத்து போயிடலாம். இல்ல, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் விபச்சாரி இல்லீங்க, உங்க பொண்டாட்டி. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ, குடும்ப பிரச்சனை போல இருக்கு. வாயா. ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பொண்டாட்டி பொழைச்சிட்டா. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் தம் பொண்டாட்டி கிட்ட தன்னை ஒரு ராமன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தொழில் மட்டும் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ஒரு ராமனை பார்த்துட்டேன். உங்க அட்வைஸ் முடிஞ்சுதா இல்ல என்ன பாக்கி இருக்கா?
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? டைம் இருக்கட்டும், எங்க? யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இந்த நேரத்துல பணம் கண்ணிட்டு தரலாம் பாக்கலாம். டென்ஷனா கந்ததாமி? டென்ஷன் ஆயிடுறா. இந்திரா வாடா, வெளியடே மவள வீட்டுல சொல்லிட்டு லாட்ஜ் மாதிரி இதுல எங்கடா ஒழிஞ்சு நிக்கிற? வாடா, குரல் கொடுக்கல கந்ததாமி விட்டுருவானா? ஆம்பளை தான் வெளியே வாடா மவன. டேய் யோ, யார் யா நீ? எது கத்துற? யார் மகனே? அவரோட வைஃப். வைபா? ஓ, புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? தம்பி, ஆம்பளை இல்லாத நேரத்துல எதுக்கு அனாவசியமா வந்து கத்திட்டு இருக்க? ஐயோ, பெருசு வந்துச்சு பா, நியாயம் சொல்றதுக்கு பொத்தி திருந்திட்டான். வாங்க தம்பி, 2000 ரூபாய் கடன் வாங்கிச்சு, நீ திருப்பி கொடுக்கறியா? நீ கத்துக்க கத்திக்க. நீ சொன்ன நான் கத்தணுமா? தம்பி, தெரியாதனமா உங்ககிட்ட என் வாயை கொடுத்து எல்லாம் மாட்டிக்கிட்ட, என்ன மன்னிச்சிருப்பா? பொத்திக்கோ போ. சரி, பொத்திக்கின்னு போ. உன் புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆபீஸ்ல 500 ரூபாய் லஞ்சம் வாங்கணும். அந்த லஞ்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக எங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கணும். கடன் வாங்கறதுக்காக எடுபிடி வேலை செஞ்சான்பா, சத்தியமா எடுபிடி வேலை செஞ்சான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமா வேணாம்? கண்டிப்பா கொடுக்கணும் சார். வேண்டாவா? நீ சொல்லுவ பவானி. பவானி, ஓ, இங்க இருக்க. பவானி, பவானி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கடம்பு சரியில்லையா? உங்க பியூனுக்கு தான் உடம்பு சரியில்ல, இப்பதான் வந்துட்டு போனார். அவன் ஏன் வந்தா? லஞ்சம் வாங்குனீங்களா? இல்ல பவானி, அது வந்து லஞ்சம் வாங்குனீங்களா இல்லையா? ஆமா பவானி. ஆ பவானி, என்ன பவானி ஆம்பளை அடிக்கிற? ஃபர்ஸ்ட் நைட் நீ சொல்லிருக்கீங்க நான் தப்பு பண்ணா அடிக்கணும். கடன் வாங்குனீங்களா? இல்ல பவானி, அது வந்து நான் லஞ்சத்தை திருப்பி. ஆமா பவானி. ஆ பவானி, அப்ப நான் சும்மா ஒரு பேச்சு சொன்ன பவானி. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் நைட்ல வாயே திறந்திருக்க மாட்டேன். பவானி, லஞ்சம் எதுக்கு வாங்குனீங்க? கடன் எதுக்கு வாங்குனீங்க? லஞ்சம் வாங்குனது திருப்பி கொடுத்தலான்னு கடன் வாங்கணும். பவானி, 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 2000 ரூபாய் எதுக்கு கடன் வாங்குனீங்க? பவானி, இல்ல பவானி, அந்த பியூன் 2000 ரூபாய்க்கு கம்மியா தரமாட்டேன்ட்டா. சரி, மீதி 1500 ரூபாய்ங்க. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கஸ்டமர் இருக்குன்னு சொன்னானே, கரம் கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க சொல்றது எல்லாம் யாராவது நம்புவாங்களா? கரன் வாங்கி யாராவது கரன் கொடுப்பாங்களா? பொய்ய கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு ஒரு புருஷன். நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க உங்களை. பவானி, ஐயோ, எல்லாம் ஒன்னால